வணக்கம் மக்களே, இது தகவல் ஃபார் யூ, யுவர் ஆல் இன் ஒன் டெஸ்டினேஷன் ஃபார் இன்ஃபர்மேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி டு ஆல், ஏன்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் வீடியோஸ் ரெகுலராக வர முடியல, சில அன்ஃபார்ச்சுனேட் ரீசன்ஸால் எங்களால் கொடுக்க முடியல. பட் இதுக்கு மேலே வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கோம், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலில் எஜுகேஷன் ரிலேட்டடான நிறைய தகவல்களை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். பட் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நடக்கிற நியூஸ், உங்களுக்கு தெரிய வேண்டிய தகவல்கள், தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல்கள் எல்லாம் நம்ம சேனலில் வீடியோவாக நாங்கள் கொடுக்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம போடுற வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன தகவலை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோன்னா, ரீசெண்டாக நீங்களும் இந்த நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க, நம்ம டிஎன்இபியில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில் விலை ஏற்றிட்டாங்களா? இந்த கேள்விக்கான விடை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கரண்ட் பில் வந்து ஏறியிருக்கு. சரி, அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில்லில் முதல் 100 யூனிட் வந்து கரண்ட் யூஸ் பண்ணியிருந்தால் அது ஃப்ரீ தாங்க. அண்ட் இந்த முறை வந்த சேஞ்சஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா முதல் 100 யூனிட்டுக்கு அமௌண்ட் நம்ம பே பண்ண தேவையில்லை, அதுக்கு ஃப்ரீ தான். அண்ட் அதுக்கு மேலே வர யூனிட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 100 யூனிட் எப்பவுமே ஃப்ரீ, ஆனால் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற கரண்ட் ரேட் அதிகரிச்சிருக்காங்க. 101வது யூனிட் கரண்ட்லேருந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணணும். புதிய கணக்கீட்டின்படி 101 முதல் 400 யூனிட் வரை ஒரு யூனிட்டுக்கு 4.50 ரூபாயும், 401 முதல் 500 யூனிட் வரை ₹6, 501 முதல் 600 யூனிட் வரை யூனிட்டுக்கு 8 ரூபாயும், 801லேருந்து 1000 வரை வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டுக்கு உங்களுக்கு 10 ரூபாய் வரைக்கும் போகுதுங்க. 1000க்கு மேலே போச்சிங்கன்னா 11 ரூபான்ட்டு நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ரேட். இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, அதாவது என்ன சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதல் 100 யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பே பண்ணுவோம். அடுத்த 101லேருந்து 200வது யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய கட்டணம் வந்து 170 ரூபீஸ், அதாவது 170 ரூபாய் ஆகும். ஆனால் புதிய கட்டணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 225 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிருக்காங்க, அதாவது 55 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிருக்காங்க. 300 யூனிட் வரைக்கும்னா 530 ரூபாய் பழைய கட்டணமாக இருந்தது, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 675 ரூபாய் ஏறி இருக்கு. 145 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா 200லேருந்து 300 யூனிட்க்கு வந்து ஏறி இருக்கு. 400 யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 830 ரூபாய் கட்டியிருந்தோம், பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது 1125 ரூபாவாக ஏறி இருக்கு. 500 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 1130லேருந்து 1725 ஆகும். 600ல் வந்து பார்த்தீங்கன்னா 2446லேருந்து 2756 ஆகவும், மேலும் 700, 800, 900 யூனிட்ஸ்க்கு போகிறவங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் ஏறி இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இயற்கையாக கிடைக்கிற சோலார் பவரை யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அதுதான் நமக்கும் சேஃப், நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கும் அது சேஃப். சோலார் பவரை பற்றி ஏதாச்சும் நியூஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு டீட்டெயிலாக வீடியோ கொடுக்குறோம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் யூசேஜ் எவ்வளோ எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ சேவ் பண்ண பார்க்கலாம். அனாவசியமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய் ஹீட்டர் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறது, ஏசி ஆன் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் சார்ஜஸ்லாம் ஏறும். அண்ட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஹெல்த்தியான இயற்கையான காற்றுகளும் நம்ம சுவாசிக்கிறது இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் கொடுக்கறத நம்ம வந்து ஏற்றுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சேவ் பண்ணலாம், அதுதான் ரொம்பவும் நல்லது. ஓகே மக்களே, மேலும் அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இது உங்கள் தகவல் ஃபார் யூ, யுவர் ஆல் இன் ஒன் டெஸ்டினேஷன் ஃபார் இன்ஃபர்மேஷன்.